நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்க்கையில் ஜெயித்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் ஒருவன் புத்தி கூர்மையுடன் உணர்வுகளை கையாள தெரிந்தவனோ அவங்கிட்ட வந்து இந்த இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த திறமைகள்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். சோசியல் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், எம்பத்தி, செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, இவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் மஸ்ட். எப்போவுமே வந்து நமக்கு நம்மளே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கணும். இஃப் தே கேன், ஒய் கான்ட் ஐ, என்னாலேயே முடியாது, ஸோ நான் என்னாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து எப்போவுமே வந்து ஒரு மனுஷங்களுக்கு வந்து தேவை. சோசியல் ஸ்கில்ஸ், சமூக திறமைகள். சமூக திறமைகள் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக உறவுகள் வந்து எப்பயுமே பலப்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்களே. என்ன, எப்பவுமே நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல நல்ல உறவுகளை வந்து நம்ம எப்பவுமே வச்சுருக்கணும். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற உறவுகள், நம்மளுக்கு வந்து நல்லது செய்கிற உறவுகள், நம்மளுக்கு ஒரு நல்ல உறவுகளை மட்டுமே நம்ம வந்து எப்பயுமே பலப்படுத்திக்கிட்டே போகணும். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது செல்ஃப் ரெகுலேஷன். செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து உணர்வுகளை எப்படி கையாள்வது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோபம் ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோபத்தை எப்படி கையாள்வது. இந்த இப்போ வந்து இது வந்து ஒரு குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக கூட இருக்கட்டும், இதில் வந்து ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிக்கு வந்து நம்ம அடிமையாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் அதை கையாள தெரியல அப்படின்னு இருக்கிற எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாங்க. இந்த கோபத்தை வந்து கையாள தெரிஞ்சவன் யாரோ அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு காட்டிடுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம செல்ஃப் ரெகுலேட்டாக இருக்கணும், ஒரு நம்ம உணர்வுகளை வந்து ஒரு கையாள தெரிஞ்சிருக்கணும். அடுத்து செல்ஃப் அவேர்னஸ், ஒரு சுய விழிப்புணர்வு. எப்பவுமே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னை பற்றின புரிதல் வந்து எப்போவுமே இருக்கணும். இப்போ என்னோடய உணர்வுகள் என்ன, என்னுடைய இது ஒரு என்னுடைய வேல்யூஸ் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் வந்து என்னை பற்றின நானே என்ன எனக்கான புரிதல் இருந்தால் தான் என்னோட வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நான் போக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெயிச்சு காட்டினவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். எம்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எம்பத்தி நண்பர்களே. இந்த எம்பத்தி அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் இதுவும் தான் ஒரு குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவி உறவுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கட்டும், இதில் வந்து இந்த எம்பத்தி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்த்துட்டு நான் பண்ணுறதான் கரெக்டு, நான் பண்ணுறதான் வந்து சரி, உண்மையில் தான் தப்பு, உண்மையில் தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்தவங்க மேலே பழி தூக்கி போடுறோம் இல்லையா. இந்த மாதிரி பண்றவங்க வந்து வாழ்க்கையில வந்து தோல்வியத்தான் மேக்சிமம் வந்து அடைஞ்சிருக்காங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சு கட்டினவங்க பாருங்களேன், எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனைன்னு இருந்ததுன்னா நம் தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்காம அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்து அந்த பிரச்சனையை வந்து சரியான முறையில் அணுகுவாங்க. அந்த சரியான அணுகுமுறை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி அணுகுவது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவங்க ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது இந்த சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணவங்க தான் லைஃப்பில் வந்து வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இந்த எப்படி உணர்வுகளை வந்து புத்தி கூர்மையோடு கையாள தெரிந்த அவங்க வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அவங்க தான் வந்து லைஃப்பில் வந்து ஜெயிச்சு போயிட்டே இருக்காங்க. இஸ் மஸ்ட் ஃபார் சக்ஸஸ். இது எல்லாத்தையும் விட என்னை கேட்டிங்கன்னா ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள், ஸ்டே இது இக்னோர் நெகட்டிவிட்டி. ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளை சுற்றி வந்து ஒரு நெகட்டிவ் விஷயங்கள், எதிர்மறை எண்ணங்களை வந்து நம்மளை சுற்றி விதைச்சிட்டே இருப்பாங்க. அந்த பீப்புள்கிட்டேருந்து நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த பீப்புளை அப்படியே நீங்கள் அவங்கள்ட்ட வந்து விலகி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒதுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நம்ம மாட்டி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், மனது உள்ளவனுக்கோ எதுவுமே சாத்தியம். ஜெயித்து காட்டுவோம். உங்கள்
பிரியமுடன் பிரபாரெட்டி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க.